உண்மையை சொன்னா கசக்கதா செய்யோ. அவன் நியாயமா தான் பேசுறான், அதட்டுறீங்க. இதே அதட்டலையோ உருட்டலையோ நீங்க உங்க தம்பி விவகாரத்துல செய்யணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இது தப்பா? மூஞ்சில் அடிச்ச மாதிரி இத செஞ்சு தின்னுட்டு போங்க, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனால. அதே மாதிரி உன் பொண்டாட்டி நடந்துகிட்ட முறை சரியில்லடா. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புற தைரியம் உங்களுக்கு இல்லாம போச்சே, இருந்திருக்கணும்ல. அத நான் தப்பாவே பார்க்கல லட்சு. உணர்ச்சி வசப்படுற மாதிரி ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. சரி ஓகே, நீ சாப்பிட விரும்பல, நாங்களும் சாப்பிடாம உன் கூட கிளம்பி வந்தோம்ல, அதுதான் நான் உன் கூட வந்ததுக்கான மரியாதை. அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். உங்களுக்கு நான் எதுக்கு கோவப்படுற, என்ன சொல்ல வரேன்னு புரியல. அவ என்ன சொல்ல வரானா, உனக்கு வேலை இல்ல, நீ முட்டாள்தனமா இன்வெஸ்ட் பண்ற, இது பெரிய வளர்ச்சி அடையாது. என்ன பாரு, நான் எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறேன்னு பாரு, எப்படி முதலீடு பண்றேன்னு பாரு அப்படிங்கிறா. அவ புருஷன் அதான் உங்க தம்பி, உங்களை ஆபீஸ்ல வேலைக்கு வச்சிருக்காரு. நீங்க செய்யற சில காரியங்கள்ல அவர் தப்பு கண்டுபிடிச்சு சொல்றாரு. அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம யாரு? உங்களதான் கேக்குறேன், சொல்லுங்க நம்ம யாரு? சிவானி கன்ஸ்ட்ரக்ஷன்ல நான் ஒரு பார்ட்னர், பிரசாத் ஒரு பார்ட்னர், ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ப்ராஃபிட்ஸ். உறவு முறையில அவன் எனக்கு தம்பி. இதுதான் எனக்கு தெரிஞ்சது, இதுதான் நாங்க. இந்த விவரம் இல்லாத தன்மை இருக்குல்ல, அதத்தான் சொல்ற, அதுதான் தப்பு. இதுதான் எல்லாத்துக்கும் அடிமையா இருக்க சொல்லுது. ஏன் புருஷனோ கம்பீரமான மனுஷனு எனக்கும் சொல்லிக்க ஆசை இருக்கும்ல. எதுக்கு எடுத்தாலும் அவங்க தப்பா எடுத்துப்பாங்க, இவங்க தப்பா எடுத்துப்பாங்கன்னு அடங்கி அடங்கி போறது எனக்கு பிடிக்கல. சரி இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், வேணா ஒண்ணு பண்ணலாம், கம்பெனியை விட்டு வெளியே வந்துடுறேன், உறவை முறிச்சுக்கலாம், நாம தனியா ஏதாவது பண்ணிக்கலாம். அப்ப கடைசி வரைக்கும் இப்படியேதான் இருப்பீங்களா? ஒரு கோவம் தன்மானம் எதுவுமே இருக்காதா? சொல்லுங்க. நானும் வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீங்க இந்த நிலைமையிலதான் இருக்கீங்க. உங்களை என்னால மாத்தவும் முடியல. நினப்பு மாறினாதான் நிலைமையும் மாறும். நினப்பும் மாற வேண்டாம், நிலைமையும் மாற வேண்டாம். நமக்கு என்ன குறை? சொந்த வீடு, நல்ல தொழில், நாலு நல்ல துணிமணி, நல்ல சாப்பாடு. இதை தாண்டி வேற எதை தேடி ஓடணும்னு நினைக்கிறேன்? எப்படி சுத்தி வளைச்சு பார்த்தாலும் ஆதரவா ஆறுதலா அனுசரிக்க ஒரு தம்பி இருக்கான், வேற உறவுங்கிறது எதுவும் இல்ல. இது போதும் நினைச்சு பாரு, வாழ்க்கை சந்தோஷமா அழகா இருக்கும். உங்களுக்கு நாலு வெள்ளை வெஷ்டி போதும், ஆனா எனக்கு பத்தாது. பட்டு போடுவே, நகை, விதவிதமா தினம் தினம் புதுசு புதுசா மனசு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடங்கி போக தெரியாது. இதோ வளர அண்ணே புள்ள, 1000 ரூபாய் கொடுத்தா இன்னொரு 1000 ரூபாய் கொடுமான்னு கேக்குறான். புள்ள வளர வளர தேவையும் வளரும். அதுக்கு நிறைய சம்பாதிக்கணும். அப்படியா கேக்குறான்? நான் 1000 ரூபாய் கொடுத்தா எனக்கு எதுக்கு 1000 ரூபாங்கிறான்? இதுல யார் மேல தப்பு இருக்கு? இங்க பாரு லட்சுமி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, கோவம்லாம் தணிஞ்சிரும், அப்புறம் நிதானமா பேசலாம். அப்ப தெரியும் யார் மேல தப்பு இருக்குன்னு. ஒருவேளை நான் கூட தப்பா இருக்கலாம். மணிக்கணக்கா யோசிச்சாலும் மாநாடு போட்டு யோசிச்சாலும் நீங்க தான் தப்பு. என்னடா? நான் பாத்துக்கிறேன். இப்ப நம்ம எதுக்கு எல்லாரும் இங்க கூடி இருக்கோம்னா, நம்ம டீமுக்கு ஒரு புது பேரை செலக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம டீமுக்கு ஒரு புது கேப்டனை செலக்ட் பண்ணோம். அப்பதான் மத்த டீமோட ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மேட்ச் போட முடியும். டேய், நமக்கு தான் ஏற்கனவே சோனமுத்து கேப்டனா இருக்கால, இப்ப எதுக்கு புது கேப்டன்? ஆமா, இப்ப எதுக்கு புது கேப்டன்? அவன் சோனமுத்து இல்ல, யானமுத்து. அவனை வச்சுக்கு நம்ம என்ன பண்றது? இப்ப அவ இருக்கிறதுனாலதான் புது கேப்டன் வேணாம்னு சொல்றீங்க? ஆமா. அப்ப ஒண்ணு பண்ணலாம், சோனமுத்துவ கேப்டன் பதவியில இருந்து தூக்கிட்டு ஒரு புது கேப்டனை செலக்ட் பண்ணலாம். பாலா, வைடாவே புரியலடா, இப்ப எதுக்குடா புது கேப்டன்? இப்ப கேட்டியே, இது கேள்வி இப்படி கேட்டா சொல்ல போறேன்.
டோனி மாதிரி ஒரு கேப்டனை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா மேட்சும் தோத்துக்கிட்டே வரோம். டோனி எடுத்து கேப்டனா போட்டா நம்ம எல்லா மேட்சும் ஜெயிச்சுக்கிட்டே வருவோம். யார் அந்த டோனின்னு சொல்லு, அப்புறமா யோசிப்போம். நம்ம சிட்டியான தான் அந்த டோனி. சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? அந்த ஆளுக்கு ஒரு மண்ணும் தெரியாது, அவர்லாம் சரிப்பட்டு வரமாட்டாரா?